6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்ய ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அமைச்சராக நாளை பதவியேற்கிறார் உதயநிதி ஸ்டாலின். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆட்சியர்கள் அறிவிப்பு. அரபிக்கடலில் இன்று உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி. தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மிதமான மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். திருவள்ளூர் மாவட்ட மாவடியில் தொடர் கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். எங்கு திரும்பினாலும் ஏரிபோல் காட்சியளிப்பதால் மக்கள் அவதி. கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் திருவள்ளூர் அருகே மூழ்கிய தரைப்பாலம். 2 கிராமங்களில் சிக்கிய மக்களை பத்திரமாக மீட்ட பேரிடர் மீட்புக் குழுவினர். உதகை அருகே கனமழையால் காட்டாற்று வெள்ளம். 4 பெண் பக்தர்கள் அடித்துச் செல்லப்பட்டதால் தேடும் பணி தீவிரம். மழையால் ஒத்திவைக்கப்பட்ட செமஸ்டர் தேர்வுகள் வரும் 24 மற்றும் 31 தேதிகளில் நடைபெறும். அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. சுதந்திர போராட்ட வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும் என ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தல். காங்கிரஸ் கட்சியை மையப்படுத்தியே எழுதப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. குஜராத் முதல்வர் பதவியேற்பு விழாவில் மோடி மற்றும் அமித்ஷாவுடன் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு. பாஜக தேசிய தலைவர் நட்டாவுடனும் ஆலோசனை. மின்கட்டணம் சொத்துவரி உயர்வை கண்டித்து ஆத்தூரில் இன்று நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மழை காரணமாக 14 மாவட்டங்களில் போராட்டம் ஒத்திவைப்பு. தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் நீட் தேர்வு ஆள்மாறாட்ட விவகாரம். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் 3 இடைத்தரகர்களை கைது செய்தது சிபிசிஐடி. சென்னையில் கதவு உள்பக்கம் தாழிட்டுக் கொண்டதால் வீட்டில் சிக்கிக் கொண்ட குழந்தை. கதவை உடைத்து பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். அருணாச்சல பிரதேச எல்லையில் கடந்த 9 தேதி அத்துமீறி நுழைந்த சீன வீரர்கள். இருதரப்புக்கும் இடையேயான மோதலில் சிலர் காயமடைந்ததாக தகவல். பாகிஸ்தானைச் சேர்ந்த ஓடிடி தளத்துக்கு மத்திய அரசு தடை விதிப்பு. மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாக கூறி நடவடிக்கை. ஆப்கானிஸ்தானில் சீனர்கள் தங்கும் ஹோட்டல்கள் மீது துப்பாக்கிச்சூடு. பதிலடி தாக்குதலில் தீவிரவாதிகள் 3 பேரை சுட்டுக் கொன்றது பாதுகாப்பு படை. உலகக்கோப்பை